फ्रेंड्स वेलकम टू इंडोर समेल इनकी नम्बर चैनल मशरूम चुका एप्डी सेयरदनु पाकलाम। मशरूम चुका सेय तेवयाना पोरुट्कल मशरूम 100 ग्राम कुडई मिलगाय पादी एडुत्तिरुक्केन पेरिय वंगायम 1 अरे तक्काली इंजी पूंड पेस्ट 1 टीस्पून मंजल तूल 1/2 टीस्पून मिलगाय तूल 1 टीस्पून मिलगु तूल 1/2 टीस्पून उप्पु தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு கருவேப்பிலை கொத்தமல்லி சுக்கா மசாலாக்கான பொருட்கள் என்னென்னனு பார்த்தறலாம். சீரகம் 1 டீஸ்பூன் வரமல்லி 2 டீஸ்பூன் காய்ந்த மிளகாய் 2 மிக்ஸில பவுடர் அரைச்சு எடுத்து வந்திருக்கேன். மஷ்ரூம் சுக்கா செய்யிறதுக்கு ஒரு பானை சூடு பண்ணி வச்சிருக்கேன். பான் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கருவேப்பிலை இது ரெண்டையும் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்காக கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூளை நல்லா வதக்கிட்டேன் ஒரு தடவை. இப்போ சுக்கா மசாலா சேர்த்துக்கிறேன். salt சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலாக்கான தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. மசாலாக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ரெடி பிடிக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சமா சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இதல எடுத்து வச்சிருக்க மஷ்ரூம் சேர்க்க போறேன். சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலாலாம் மஷ்ரூம்ல படுற மாதிரி मूडी அடுப்ப வந்து மீடியம் फ्लेம்ல வச்சிக்கிறேன். மீடியம் फ्लेம்ல 5 मिनिट्स வேக வைக்கணும். 5 मिनिट्स ஆச்சு. இப்போ நான் ஓபன் பண்றேன். பாத்தீங்களா அந்த மஷ்ரூம் வந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. நல்லா வெந்து அந்த மஷ்ரூம் ஸ்மெல் எல்லாம் வெளியில வருது. இதல வந்து 1/2 டீஸ்பூன் pepper சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி ஊத்தாமே நல்லா தண்ணி விட்டுருக்கு. ஓபன்ல வதக்கி விடுங்க தண்ணி வத்தி வர வரைக்கும். இப்போ தண்ணிலாம் நல்லா வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல கொத்தமல்லி எடுத்து வச்சிருந்தத போட்டுக்கிறேன். அதையும் நல்லா அதல mix பண்ணிக்கிறேன். நல்லா வாசனையா இருக்கு சுக்கா. இந்த சுக்காவை சப்பாத்தி, தயிர் சாதம், ரச சாதம் எதுக்கு வேணா நீங்க வந்து சைடு டிஷா யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் சுக்கா ரெடி ஆயாச்சு. இப்போ இது சூடா பரிமாற வேண்டியதுதான். சுவையான மஷ்ரூம் சுக்கா ரெடி ஆயாச்சு. நாம சாப்பிட போறோம். நீங்களும் இந்த டிஷ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு ஹெல்த் டிப்ஸ்ல காளான் பத்தி பார்க்க போறோம். காளானை நம்ம உணவுல சேர்த்துக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்கு. காளானை நீங்க அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிட்டீங்கன்னா இதயம் வந்து ஆரோக்கியமா இருக்கும். காளான்ல சோடியம் கம்மியாவும் பொட்டாசியம் வந்து அதிகமாகவும் இருக்கிறதுனால இரத்த அழுத்தம் இரத்தத்துல உள்ள கொழுப்புகளை கட்டுப்படுத்துறதுக்கு உதவி செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இதய சுவர்களுக்கு வலு கொடுக்க கூடியது இந்த காளான். அதனால இதயம் வந்து பலவீனமா இருக்கிறவங்க இதய பிரச்சனை உள்ளவங்க வந்து காளான் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.